ஒசூரில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக லட்சக்கணக்கான மதிப்பிற்கும் பட்டாசுகள் எரிந்து நாசமாகியுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கார்முகில் இணைப்பில் இருக்கிறார். கார்முகில், விவரம். ஒசூரில் இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் திடீரென பட்டாசு சத்தம் கேட்டதை அக்கம்பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதாவது இந்த பட்டாசு கடையானது வந்து ஒசூரிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய சாலை வைஷ்ணவி நகர் என்ற பகுதியில் தான் இந்த பட்டாசு கடை வைக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டாசு கடைக்கு சுமார் 10 வருடங்களாக வடிவேல் என்பவர் நடத்தி வந்துள்ளார். இன்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் வந்துட்டு அந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையே காணப்பட்டது. உடனடியாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் அந்த தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்புத்துறையினர் உடனடியாக 2 வாகனங்கள் முதற்கட்டத்தில் வந்து 2 வாகனங்கள் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது வந்து பட்டாசுகள் வெடித்து சீறி பாய்ந்தது இருந்து அதையும் பொருட்படுத்திக் கொண்டு தீயணைப்புத்துறையினர் விரைந்து செயல்பட்டனர். தொடர்ந்து மேலும் 3 வாகனங்கள் அதாவது டிவிஎஸ்க்கு தனியார் டிவிஎஸ் நிறுவனத்திலிருந்து வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டதனர். சுமார் 3 மணி நேரமாக இந்த பட்டாசு கடையானது வெடி விபத்து நடந்து கொண்டே இருந்தது. உடனடியாக 5 வாகனங்களில் வந்துட்டு பட்டாசு கடையை முழுவதுமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பாதுகாப்பு கருதி அக்கம்பக்கத்தினர்கள் வந்து குடியிருப்பு பகுதி என்பதால் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களை உடனடியாக வேலை இடத்திற்கு செல்லுமாறும் போலீசார் அறிவித்தனர். அதே சமயம் அந்த பாதையில் செல்லக்கூடிய வாகனங்களையும் தடுப்பு வேலி அமைத்து இந்த பகுதியில் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக வந்துட்டு ஏஎஸ்பி வந்துட்டு டி அரவிந்த் என்பவருடைய தலைமையில் வந்து 20க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இன்று அதிகாலை 6 மணிக்கு தான் இந்த கடையை முழுவதும் அணைத்தனர். அதே சமயம் உயிர் சேதங்கள் முழுவதும் எந்த விதமான அசம்பாதங்களும் நிகழா வண்ணம் அந்த பகுதியில் வந்து தீயணைப்புத்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காரமுகில், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.